பாதாம் பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதுல நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்க கடையில பாக்கெட் பால் வாங்குனீங்கன்னா நீங்க ஃபுல் கிரீம் மில்க் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா திக்காவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பால் நல்லா காயட்டும். நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். பால் சொல்கிறதுக்குள்ள நம்ம இங்கே பாருங்கள், பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு லிட்டர் பாலுக்கு வெறும் 100 கிராம் பிரியாணி அரிசி தான். ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் அன் அவர் ஊறின அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிடுங்க. மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, மாவு மாதிரி ஆகிடும். இதை மாதிரி தண்ணி வடிகட்டிட்டு கையாலேயே இப்படி நொறுக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இப்படி கையில் நசுக்குனீங்கன்னா உங்களுக்கு ரவை மாதிரி உடஞ்சிரும் பிரியாணி அரிசி. ஹாஃப் அன் அவர் ஊறினாலே இதை மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கையால் நல்லா ஃபுல் அரிசியுமே நல்லா நொறுக்கி விட்டுருங்க. நொறுக்கி விட்டு பாலில் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாஸ்மதி அரிசியுடைய வாசனை அந்த பாலில் இறங்கும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. பால் காஞ்சோன்னே நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரவை மாதிரி அரிசி, அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 10-15 நிமிஷம் இது வேகணும். அப்படி வெந்ததுன்னா தான் உங்களுக்கு அரிசி நல்லா கரைஞ்சி பாலோடு வந்துடும். அரிசியே உங்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த அளவு கரையணும். நம்ம இதுக்கு நடுவில் நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 15 பாதாம் பருப்பு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 முந்திரி பருப்பு, இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் வெந்துட்டுருக்கிறது. உங்களுக்கு பக்குவத்துக்காக சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சாதமாக வேகிற வரைக்கும் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காது. நீங்கள் நல்லா வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகள் ஏதாவது பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா கீழே லேசாக பிடிச்சதுன்னா கூட உங்களுக்கு அந்த பாஸ்மதி ஸ்மெல்லோடைய இதுவே ஃப்ராக்ரன்ஸே போயிடும். அதனால் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தீங்கன்னா சாதமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கவே கூடாது, நல்லா கரையணும் இந்த பால்லையே. அந்தளவு கரையிற வரைக்கும் நீங்கள் வேக விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பாதாம் அரைச்சதை சேர்க்கலாம். பாருங்கள், இந்தளவு அரிசி வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சாதம் தனியாக பால் தனியாக இருந்தது இல்லையா, இப்போ அப்படி இல்லை பார்த்தீங்களா. நல்லா ஒன்றா எல்லாமே குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி ரொம்ப நேரம் கொதிச்சு வேகணும்னு அவசியம் இல்லை. பாதாமும் முந்திரியும் ஒரு கொதி வந்ததுனாலே உங்களுக்கு போதும். ஆனால் நீங்கள் பாதாமும் முந்திரியும் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் கையே விடக்கூடாது, விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். பாருங்கள், இந்தளவு ஒரு கொதி ரெண்டு கொதி விழ ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. விழ ஆரம்பித்த உடனே நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இதுக்கு நான் 250 கிராம் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ சர்க்கரையும் இதில் சேர்த்துருங்க. நம்ம மற்ற பாயசத்துக்கு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சவனையே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, நல்லா அதோட ஊறுற வரைக்கும் சர்க்கரை போட்டதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு கொதி கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த சர்க்கரைக்கு பிசுபிசுப்புத்தன்மை வந்து அந்த பாயசம் தேவையான டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ரிஸ்க்காக மெதுவும் செய்யக்கூடிய வேலை பாயசம் தான். ஆனால் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பாயசம், அதனால் நான் கண்டிப்பாக ஆயுத பூஜை அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் இந்த பாயசம் செய்வேன்.
ஏன்னா விநாயகர் வந்து பலகார பிரியர், நிறைய பலகாரம் விரும்புவார். அம்பாள் எப்படி வழிபாட்டு பிரியையோ, சிவன் எப்படி அபிஷேக பிரியரோ, பெருமாள் எப்படி அலங்கார பிரியரோ, அது மாதிரி விநாயகர் வந்து ரொம்பவும் பலகாரத்தை விரும்புவார். அதனால நான் நிறைய டிஷ்ஷஸ் செய்வேன் எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அதில் இதுவும் ஒன்று. இது ஒரு அடுப்பில் வச்சுட்டு மற்ற அடுப்பில் நான் மற்ற இதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். சூப்பராக ரெடி ஆகிடும் பாயசம். பாருங்க, உங்களுக்கு அரிசிங்கிறதே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அது நல்லா கரைஞ்சிரும். பாருங்க, இந்த அளவு கொதிச்சதுன்னா போதும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வாசனைக்காக, இதில் வந்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து கொட்டக்கூடாது, அதனால் ஒரு ஸ்பூன் நெய் வாசனைக்கு சும்மா அப்படியே கலந்து விட்டுட்டு, முந்திரி, பாதாம், பிஸ்தா நீங்கள் எது சேர்க்கணுன்னாலும் பச்சையாக அப்படியே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வாசனைக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. ஏலக்காயும் இதில் போடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பாதாமுடைய வாசனையும் அரிசியுடைய வாசனையும் உங்களுக்கு நல்லா தூக்கலாக தெரியும். சாப்பிடும்போதும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாயசம். பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் பவுலில் மாற்றி கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.